ஏஎஸ்ல மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்கான சூப்பரான ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம். இன்ஸ்பெக்டர் வந்து சிவம் வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு சிவத்தோட அப்பா அம்மாவை விசாரிக்கணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சிவத்தோட அப்பா வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன தகவல் தெரியும், ஏன் எங்களை கூப்பிட்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க சிவத்தோட அப்பா. அதுக்கு சிவம் வந்து சொல்கிறாங்க, இப்போ எதுக்கு எங்கள் ரெண்டு பேரையும் விசாரிக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சிவம் வந்து கேட்குறாங்க. எங்கள் அப்பா அம்மாவெலாம் என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாங்க, குழலியை வந்து உங்கள் அப்பா அம்மா தான் வந்து ஆளை செட் பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்படி கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு அன்பை கன்வின்ஸ் பண்ணி உன் கூட கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இன்ஸ்பெக்டர். சிவம் சொல்கிறாங்க, இதெல்லாம் விஷயம்னு எங்கள் அப்பா அம்மா வந்து கூட்டிகிட்டு போவியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சிவத்துக்கிட்ட வந்து பேசுகிறாங்க அந்த இன்ஸ்பெக்டர். சரி சொல்லுங்கள் இன்ஸ்பெக்டர், தகவல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க சிவத்தோட அப்பா. கல்யாணத்துக்கு முன்னாடி 2 லட்சம் ரூபா பணத்தை வந்து எடுத்திருக்கீங்க. ஆமாம், கல்யாண செலவுக்கு தேவைப்பட்டுச்சு, செலவு பண்ணுறதுக்கு எடுத்தோம், இது என்ன பெரிய தப்பா அப்படின்னு கேட்குறாங்க. சரி தப்பு இல்லை, என்ன செலவு பண்ணீங்க அந்த 2 லட்சம் ரூபாயை அப்படின்னு கேட்குறாங்க. எங்க கல்யாண செலவுக்கு ஏதோ எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க சிவத்தோட அப்பா. ஒரு நம்பர்லேருந்து 10-15 வாட்டி வந்து ஃபோன் வந்திருக்கு, அது யாருன்னு தெரியுமா, அந்த நம்பரை விசாரித்தோம், அது ஆந்திராலேருந்து வந்திருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாங்க, ஒவ்வொரு வாட்டி அவங்க கால் பண்ணுறப்ப 3-4 நிமிஷம் வந்து பேசியிருக்கீங்க, முதல்ல யார் பேசினது, முதல்ல அந்த 2 லட்சம் ரூபா பணத்தை என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா யார்கிட்ட பேசினேன்லாம் தெரியலங்கிற மாதிரி சிவத்தோட அம்மா வந்து சொல்கிறாங்க. 3-4 நிமிஷம் பேசுவீங்க, ஆனால் யார்கிட்ட பேசினேன்னு உங்களுக்கு சுத்தமாக ஐடியா இல்லையா, இதை நான் நம்பணுமா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் வந்து கேட்குறாங்க.